ஓம் சாந்தி. இன்னைக்கு எங்கள் சென்ட்ரலில் பர்த்டே இல்லையா, அதனால ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதில் இந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, அதாவது பாவனைக்கான கதை. பாவனையோட கேட்கலாமா? பாபா எப்பவுமே நாம் எதை செஞ்சோம் அப்படின்ட்டு பார்க்க மாட்டார், அதை எப்படி செய்தோம் அப்படின்ட்டு தான் பார்ப்பார். இப்போ ஒரு சேவை சிஸ்டர் கொடுக்குறாங்க, சேர் அடுக்கி வைக்கிற சேவையினே வச்சுக்கோங்களேன். அப்போ சிஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம கொண்டு போய் சேரை வச்சோம்னா கிடைக்கும், அதுக்கு வந்து 10 மார்க்கு தான். ஆனால் ஒரே ஒரு சேர்னாலும் அந்த பாவனையோட பாபா எனக்கு சொல்லியிருக்காரு இது நம் வீடு, இது என்னோட வீடு அப்படிங்கிற அந்த பாவனையில் கொண்டு போய் சேர வைக்கிறப்ப 100க்கு 100 உங்களுக்கு வந்து மார்க்கு கிடைக்கும். சேர் அடுக்கி வச்சதுக்கு 10 மார்க்கு, மிச்சம் 90 உங்கள் பாவனைக்காக. பாபா எப்பவுமே பாவனையை தான் எடுப்பார், எவ்வளவு சேவை செஞ்சீங்கன்ட்டு கணக்கு பார்க்க மாட்டார், அதை எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு தான் கணக்கு பார்ப்பாரு. இதுக்காக ஒரு அழகாக ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க, கேட்கலாமா? எப்படி கேட்கணும்? பாவனையோட. அதாவது ஒரு மனிதர் வந்து நடந்து போயிட்டே இருக்கார். அப்போ ஒரு சிற்பி சிற்பத்தை வந்து செதுக்கிட்டே இருக்காங்க. அப்போ மனிதர் கேட்குறாரு, இந்த வெயிலில் சிற்பம் வந்து அழகாக செதுக்கிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, என்ன செய்கிறது, எல்லாம் என் பொழப்புக்காக தான் நான் இப்படி பாடுபட வேண்டியிருக்கு, வேற என்ன பண்ணுறது, வேற வழி இல்லாமல் நான் இதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு பதில் சொல்கிறார். அப்போ அங்கே வந்து பாவனை கிடையாது, ஒரு கட்டாயத்துக்காக செய்கிறாங்க. சரின்ட்டு போயிட்டே இருக்காரு. அடுத்தும் இதே மாதிரி ஒரு சிற்பி சிலையை செதுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த வெயிலில் வந்து இப்படி வந்து நீங்கள் செதுக்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம், என்னோட குடும்பத்தையும் நான் பார்க்கணும்ல, அதுக்காக நான் வந்து செஞ்சிட்ருக்கேன், இந்த சிலை வந்து கோயிலுக்காக செஞ்சிட்ருக்கேன் சாதாரணமாக சொல்கிறார். அப்போ அதில் வந்து அவருக்கு கொஞ்சம் பாவனை இருந்தது, கடமை கொஞ்சம் இருந்தாலும் பாவனை கொஞ்சம் இருந்தது. சரின்ட்டு அப்போ அந்த மனிதர் திரும்ப போயிட்டே இருக்காரு. இன்னொரு சிற்பி இதே மாதிரி வெயிலில் செதுக்கிட்டுருக்காரு உளி வச்சு. அப்போ இதே கேள்வியை அங்கே கேட்குறார், இவ்வளோ வெயிலில் வந்து சிலையை செதுக்கிட்டுருக்கீங்கன்னொன்னே அந்த சிற்பி சொன்னாராம், சிரிச்சிட்டே சொன்னாராம், இந்த சிலை கர்ப்ப கிரகத்தில் போய் அமரப்போகுது, அதுக்கான சிலை, அவ்வளோ பேரும் அதை பூஜிக்க போகிறாங்க. அப்போ நான் எவ்வளவோ வந்து பாவனையோட அன்பாக நான் செய்யணும்ல, அப்போ தானே அது அழகாக வரும் அப்படி சொன்னாராம். அப்போ அந்த மனிதருக்கு சந்தோஷமாக இருந்தால் தான், அதாவது இதுதான் முழு பாவனை, தன்னோட சுயநலத்துக்காக இல்லாமல் மற்றவர்கள் பூஜிக்க வேண்டும், அவங்களுக்காக இந்த சேவா பண்ணுறேன், கோயிலில் மூர்த்தியாக போகுது நான் வடித்த சிலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாராம். அதனால் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பாவனை, பாபா வந்து பாவனையை தான் எடுத்துக்குவார், நீங்கள் நிறைய சேவை செய்கிறீங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டார். அந்த பாவனையோட அன்போடு செய்கிறோம் இல்லையா, அன்போட ஒரு பிடி அவள் கொடுத்து தான் குசேலர் என்ன ஆனார், பெரும் பாக்கியத்தையே அடைஞ்சார். அதே மாதிரி பாபாவுக்கு என்ன செஞ்சாலும் என்ன கொடுத்தாலும் அந்த அன்போட கொடுக்குறப்ப நம்ம 100க்கு 100 மார்க் வாங்கிடுவோம். அச்சாவோம் ஷேர்.